இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் ஒட்டுக்கிறோம். நான் முருங்கைக்கீரை வந்து ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ வந்து எப்படி கிளீன் பண்ணுறது காட்டுற இந்த பூ எடுத்துக்கணும். இது வந்து ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், இதுக்கு இடத்துல போட்டுக்கணும். இதுங்களை போட்டால் நம்ம இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரியே பாருங்க, எனக்கு ஃபஸ்ட்லாம் தெரியாது கிளீன் பண்ணுறது எப்படி தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தா நரம்பு எடுத்து நரம்பு போடக்கூடாது. நரம்பு போட்ட மக்கள் வேகஞ்சி எது நரம்பு போடக்கூடாது, எதுக்கிட்டு வெறும் பூ மட்டும் இதுவும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எப்படி பொரியல் பண்ணுறது காட்டுறேன். பொரியல் பண்ணுறது வந்து டவுல் வந்து கடை வச்சுக்கோங்க, கடை விளக்கிட்டு வச்சு ஆடி வச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆடி வச்சிருக்கேன். இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இது கூட ஒரு மூணு காஞ்சி மிளகாய் இருக்கேன். மூணு காஞ்சி மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல் ரிமூவ் விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெட்டியது மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வைக்கும். வெறும் வாழைப்பூ செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க தோப்பு இருக்குது. இப்போ முருங்கைக்கீரையோட சேர்த்து நம்ம வாழைப்பூ சேர்த்து நம்ம சமைச்சு மாட்டோம், பொறுக்கி பண்ண மாட்டோம். தேங்காய் பூலாம் போடுறனால நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதங்க வச்சோம் வெங்காயம் வந்து. வெங்காயம் வந்து இந்த வதங்கினா போதும், ரொம்ப தேவையில்லை. இந்த வதங்கினா போதும். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு முருங்கைக்கீரை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து வாழைப்பூவையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி நல்லா வடிச்சிச்சு. வாழைப்பூ சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கல, லாஸ்டாக உப்பு சேர்க்கணும். லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க. இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து காசை தேங்காய் பொடி சேர்த்துக்கலாம். கலவரமாக போடுறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பூ வந்து பொரி வச்சுருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரி ரெடி ஆச்சு பாருங்க. ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம முருங்கைக்கீரை மிக்ஸ் ஆகும்போது நான் சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த வாழைப்பூ வந்து தோப்பு தெரியாது, நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாழைப்பூ முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.